ஹே காய்ஸ், நான் ஜானிவேல். நாடு முழுவதும் ஒரே ரேஷன் கார்டு திட்டம். எதுக்காகப்பா இந்த திட்டம் நம்ம கேட்டதுக்கு அவங்க சொன்ன ஒரே ஒரு பதில் வந்து பார்த்தோம்னா, காமனா பசி பட்டினி வந்து இருக்காதுங்க, அதுக்காக தான் இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. ஓஹோ, பசி பட்டினி இருக்காதோ, அப்போ ஓகே தான், இது ஒரு நல்ல ஒரு மோட்டிவ் தான் நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தோம். அவங்க சொல்லியோ என்னவோ தெரியல, ஒரே மாசத்துல நேத்திக்கு பசி பட்டியலோட லிஸ்ட் வந்து வெளியிட்டு இருந்தாங்க உலக அளவில். அதுல வந்து 107 நாடுகள் வந்து கலந்துகிட்டாங்க. நம்ம வந்து 94வது இடத்துல வந்து இருக்கோம். ஓ, 94வது இடம் ஒரு நல்ல இடம் தானோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மிக தவறான ஒரு விஷயம். இந்தியாவுக்கு ஈக்குவலா சில நாடுகள் இல்லைன்னு நம்ம வந்து நினைச்சிட்டு இருப்போம். கரெக்டா, பாகிஸ்தானா இருக்கட்டும், நேபாளா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு முன்னாடி இருக்காங்க. நம்ம தான் பின்னாடி தள்ளப்பட்டாச்சு. போன வருஷம் பார்த்தோம்னா 132 கண்ட்ரிஸ் வந்து கலந்துகிட்டாங்க. அதுல நம்ம 104வது இடத்துல வந்து இருந்தோம். ஆனா இந்த வருஷம் கலந்துகிட்டதே வந்து பார்த்தோம்னா 104 கண்ட்ரிஸ் தான், அதுல நம்ம 94வது இடத்துல வந்து இருந்துட்டு இருக்கோம். பசி பட்டியல் அப்படின்னா என்ன, அதை பத்தி டீட்டெயில்டா பேசுற வீடியோ தான் இந்த பதிவு. பசி பட்டியல் வந்து பார்த்தோம்னா ஒரு நாட்டுக்கு 100 மதிப்பெண்கள் வந்து கையில வந்து கொடுத்துருவாங்க. அது 100 மதிப்பெண்ணை நான் 25, 25, 4, 25 பிரிச்சு வச்சுக்கிறேன். முதல் 25 மார்க்ஸ் வந்து எதுக்காக பார்த்தோம்னா வந்து நியூட்ரிஷனுக்காக. அவங்க சொல்ற ஏஜ் வந்து 5 ஏஜ்க்குள்ள உனக்கு நான் கொடுக்குற நியூட்ரிஷன் எந்த அளவுல வந்து இருக்கோ அந்த அளவுக்கு வந்து மார்க் வந்து 25 வந்து போட்டுருவாங்க. ரெண்டாவது வந்து ஏஜ் அண்ட் ஹைட். உன்னோட ஏஜுக்கு ஏத்த மாதிரி உன்னோட ஹைட் வந்து இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா அதோட மதிப்பெண் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. மூணாவது ஒரு விஷயம் வந்து ஏஜ் அண்ட் வெயிட். ரெண்டுத்தையும் நான் டிஃபர் பண்ணிட்டு அந்த 25 எவ்வளோ மார்க்கோ நான் அதை வந்து கொடுத்துருவேன். நாலாவது ஒரு விஷயம் வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா, 5 இருக்கிற குழந்தைகள் ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் வந்து இறக்குறாங்க, அதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து ஒரு மார்க் வந்து கொடுப்பேன். இதை ஒட்டு மொத்தமாக வச்சுட்டு நீங்கள் 26லேருந்து 30க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்க நாடு மிக பெரிய அளவுல பசியோட திண்டாடிட்டு இருக்காங்க தான் நம்ம சொல்லணும். ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நம்ம அதுல அந்த லிஸ்ட்ல வந்து ஆட் ஆயிட்டு இருக்கோம் தான். மிக பெரிய பசியில வந்து இருந்துட்டு இருக்கோமா. இந்தியா வந்து சொன்னாங்க லேட்டஸ்டா செப்டம்பர் 2020 நாங்க குறைஞ்சபட்சம் 78 மில்லியன் டன்ஸ் ஃபுட் வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுத்தும் எதுக்காக இந்த பசி வந்து உருவாகணும், அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து மதிய உணவு திட்டம், பிரெக்னன்சியா இருக்கிறவங்களுக்கு வந்து புரோட்டீன் அளவுக்கு நாங்க வந்து போதுமான அளவுக்கு வந்து நியூட்ரிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாம் சொல்லியுமே வந்து ஏன் நம்ம 94th பிளேஸ்ல வந்து இருக்கோம், அதுக்கான காரணங்கள்லாம் நான் வந்து சொல்றேன். முதல் காரணம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ் எல்லாமே கம்மியாகிச்சு. ஸோ அவங்க கம்மியாகிட்டதுனால எனக்கு மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகப்பட்டுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மால் ஸ்கேலில் வந்து கொடுக்குற ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து கம்மி ரேட்டில் தான் அரிசி வந்து கொடுக்குறாங்கன்னா, இப்போ ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸே இல்லை, அப்போ மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வர அரிசி எல்லாமே அதிக ரேட்டில் தானே இருக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா, ஒர்க் நான் வந்து போகிறேன் ஆனால் எனக்கு கொடுக்குற சம்பளமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, என்னோடய வருமானமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஆனால் நான் வாங்குற பொருட்களோட விலைகள் எல்லாமே வந்து ஏறிட்டே போகுது. அப்ப அந்த இடத்துல என்னால போதுமான வருமானத்தை வச்சுக்கிட்டு எனக்கு தேவையான பொருட்களை என்னால வாங்க முடியாது. மூணாவது விஷயம் வந்து பார்த்தோம்னா, பேசிக்கா எனக்கு வேலையே இல்லை, வேலையே இல்லைன்னா நான் எப்படி வந்து என்னோட பொருட்களை வந்து வாங்க முடியும். நாலாவது விஷயம் பார்த்தோம்னா பிடிஎஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ரேஷன் கடைகள் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ பிடிஎஸ் வழியா எனக்கு கிடைக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, ரொம்ப லாங் ப்ராசஸா வந்து இருந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து பேசிக் காரணங்கள்லாம் வந்து சொல்றாங்க. ஓகே, இந்த காரணத்தை எல்லாமே வந்து நம்ம எப்படி தீர்மானிச்சு அதை எப்படி மாற்ற முடியும், இதை மாற்ற முடியும்னு பார்த்தா கண்டிப்பாக நம்மளால மாற்ற முடியும். முதல் விஷயம் வந்து என்னன்னா, ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸை நம்ம கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும். அவங்கள இன்க்ரீஸ் பண்ணிட்டாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வர பொருட்கள் எல்லாமே ரேட்டு வந்து கம்மியாகப்படும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தோம்னா, அம்மா உணவகம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ், கரெக்டாக அந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து வேற எந்த ஒரு ஸ்டேட்லையுமே இல்லை. நம்ம கண்டிப்பாக அதை வந்து கொண்டு வரோம். ஸ்டேட்ஸில் வந்து இருக்குது, பீகார் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ஸில் வந்து இருந்துட்டு இருக்கு, பட் நம்ம ஊர்னா அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு கேன்டீனை நம்ம ஸ்டேட் ஃபுல்லாகவே கொண்டு வந்தோம்னா மேக்சிமமான பீப்புள் அங்கே போய் சாப்பிட முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பசின்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. மூணாவது ஒரு விஷயம் வந்து, ரேஷன் ஷாப்ல வந்து ரேஷன் கார்டு இருந்தா மட்டும்தான் நல்ல ஒரு பொருள் வந்து வாங்க முடியும்னு வந்து சொல்றாங்க. கரெக்டா, ஏன் அந்த ஒரு விஷயம், எல்லார்கிட்டயும் அந்த ரேஷன் கார்டு இருக்கான்னு கேட்டோம்னா
கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆனா எல்லார்கிட்டயுமே ஒரு ஐடென்டி கார்டுன்னு ஒரு விஷயம் வந்துருக்கும், அதாவது ஆதார் கார்டா இருக்கலாம். ஆதார் கார்டை வச்சுட்டு உங்களால் ரேஷன் ஷாப்ல வந்து ஒரு பொருளை வந்து வாங்க முடியும்ன்ற ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணா நிறைய பேரால பொருட்கள் வந்து வாங்க முடியும். மேபி அது வந்து ஃபேமிலிக்கான பொருட்கள் வந்து வாங்க முடியாது அப்படின்னு சொன்னா கூட அங்க வந்து அரிசி பருப்பு எல்லாமே வந்து கம்மி ரேட்ல தான் வந்து இருக்கும், கரெக்டா? அப்ப ரேஷன் ஆதார் கார்டை வச்சுட்டு கண்டிப்பா அந்த பொருட்கள் வந்து என்னால வாங்க முடியும். இவ்வளவுதாங்க, இந்த சிம்பிளா இதை வந்து பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பசின்னு ஒரு விஷயம் வந்து இருக்கவே இருக்காது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் வந்து சொல்றேன். நம்ம வந்து நம்ம கையில வந்து ஒரு 2000 ஒரு 3000 இருக்குன்னா ஃபேமிலியோட போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு நம்ம வந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு மீதி சாப்பாடு நம்ம பார்சல் கூட நம்ம வந்து கட்டிட்டு வரோம், கரெக்டா? அது எல்லா வீட்லயுமே இந்த ஒரு இன்சிடன்ட் வந்து நடந்திருக்கும். ஆனா அந்த மீதி பார்சல் நம்ம கட்டிட்டு வரோம்ல, அந்த சாதம் கூட நிறைய பேருக்கு கிடைக்காம இறந்து போயிட்டு இருக்காங்க. வெறும் களிமண் மட்டுமே சாப்பிடுற நிலைமைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டிலே மக்கள் வந்து இன்னுமே இருந்துட்டு இருக்காங்க. ஓகே, இது எல்லாமே வந்து நம்ம மாறும், கூடிய சீக்கிரம் வந்து மாறும் விஷயம் வந்து நான் வந்து நம்புறேன். ஓப் யூ லைக் த வீடியோ. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லணும் கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.